ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நம்புறாங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொதுக்குடிக்கு தான் வந்திருக்கோம். ஏன் பொதுக்குடி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கிய முக்கியமான ஏரியாலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவூது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தர்கா. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமராவு எனக்கு சாரி வெள்ளிக்கிழமராவு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தர்கா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட கிளப்பு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுலேயும் நம்ம முக்கியமான கடைக்கு ஒரு கடைக்கு போக போகிறோம். அந்த கடை எது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் அங்கே போய் சொல்கிறேன். வாங்க நம்ம போய் அங்கே பார்ப்போம். பொதுக்குடி இந்த தர்கா மனோரா கடை பாருங்க. தர்கா உள்ள தான் போகிறோம். உள்ள போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ராவு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா. உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஒன்றை அந்த தர்காவுக்கு வந்துட்டோம் கேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொதுக்குடி நூறப்பா தர்காவுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான தர்காங்க இது. வாங்கல அப்படி பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுக்குடி நூறப்பா தர்கா. இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹந்திரி நடக்கும். டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹந்திரி நடக்கும். அது இன்னும் ஃபேமஸாக இருக்கும். வாங்க அப்படியே போவோம். வாங்க வந்து பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராவாக இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். மக்கள் எவ்வளோ வந்துட்டு இருக்காங்க வாங்க. இது பாருங்கள் இது நூறு பதாக இருக்குது. இதாங்க பெரிய கடைக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. இந்த பொதுக்குடியில் ரொம்ப ஃபேமஸான கடை கமால் கடை. இது இருக்குது பாருங்கள் இந்த கமால் கடைன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி கடை. இப்போ இந்த கடை தான் வந்திருக்கோம். அந்த நிற்கிறப்பில் பார்த்து அந்த நிற்கிறப்பில் ஸோ நிற்க பாருங்க. இந்த கமால் கடை கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபுட்டு எது இருக்குது அப்படிங்கிறத போய் கண்டிப்பாக ஒன்று ஒன்று போய் பார்ப்புவாங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த கமால் பரோட்டா கடை. பார்த்தீங்கன்னா அது பொதுக்குடியிலே ரொம்ப ஃபேமஸான கடைங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். 40 வருஷம் கடை இது. பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டியும் சரி சாணம் சரி இன்னைய வரையும் ஸ்டார்டிங் எப்படி போட்டாங்களோ அப்படியே மாறாமல் அதே டேஸ்ட்டாக இருக்குதான். நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கடையில் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இன்னைக்கு வேலைக்கமராவா இங்கே வந்து கொத்து பரோட்டா கொத்து ஃபேமஸ். அது ஒன்று முர்த்தவா ஃபேமஸ். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் ரொட்டி போட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ரொட்டிலாம் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள். ரொட்டியை போட்டுருக்காங்க. இது ஆர்டர் ரொட்டி. இங்கே பாருங்கள் ரொட்டி போட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த கடையில் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி அப்புறம் இந்த சால்னா. இது இருக்குது பாருங்கள் கிட்டே கேங்களேன். இந்த சால்னா 40 வருஷமாக டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்குதான். அப்படி என்ன தான் அந்த சால்னாங்க இதே நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. இங்கே ஒரு பேசுகிறதுக்குள்ளே வந்து கஸ்டமர்லாம் வந்து இந்த ரொட்டி வாங்குறாங்க. அப்படி பிள்ளை கேட்டீங்களா கஸ்டமர் வந்து ரொட்டி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரிமேலை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அப்படியே இருக்குது. கேஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம கமல் கடையில் வந்து இப்போ குத்து பரோட்டா ஃபேமஸ். அது இப்போ ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். பாருங்கள் இதை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த குத்து பரோட்டாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் அடிச்சு குத்துறாங்க பாருங்கள். இப்போ கொத்து போய் காட்டுங்களேன் பாருங்க இந்த குத்து பரோட்டாவில் வந்து ஃபேமஸ் இது சவுண்டு தான் கை. இப்போ சோசியல் போய் காட்டுங்க கேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் முட்டை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இப்போ வந்து குச்சிட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டியை பிச்சு போட்டு அடுத்து வந்து இப்போ ரொட்டியை பிடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ பாருங்க இப்போ ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கப்பா. கேஷ் இப்போ வந்து சுட சுட ரொட்டிலாம் போட்டு இங்கே ரெடி பண்ணிச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வாங்க கட்டுற பாருங்க. இங்கே பாருங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடத்துருக்காங்க பாருங்க. உள்ளது பற்றி முக்கால் சாப்பிட்லாம் வேணால் பாத்திரம் வாங்கிட்டு போகலாம். இது இருக்கு பாருங்கள் குத்தோடு இது இதுதான் இப்போ அந்த கூட குத்திட்ருக்காங்க. சவாலை கூட குத்திட்ருக்காங்க. அப்படி பாருங்கள் அடுத்து ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள். வாங்க அப்படி சாப்பிடுவாங்க மக்கள் போய் காட்ட வாங்க அப்படியே பரிசு ரெடி பண்ணிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொன்னால் பதுக்குடி மக்கள் கொடுத்து வச்சுருவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் சரி அதே மாதிரி ஃபுட்டும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். தவிர காட்டில் வந்து பதுக்குடி மக்கள் கொடுத்து வச்சுருவாங்க. இந்த ரொட்டியை போட்டாங்க பாருங்களா. இந்த ரொட்டியை தான் பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த ரொட்டியை போட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டியை போட்டு கொடுத்து கொடுத்த போகிறாங்க. இப்போ கலக்குறாங்க பாருங்க பாருங்கள் அது எப்படி காட்டுங்க அப்படியே கலக்குறாங்க பாருங்க. இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொட்டி ரொட்டி சொன்னோமா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த முட்டையை நீ இந்த முட்டையை எடுத்து காட்டுங்களா. இங்கே பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டை தாங்க இது. என்னன்னு தெரியும் முட்டையை பற்றி ஃபுல்லாக ஃபுல்லாக இப்போ முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பொறிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே இதுதான் வந்து இப்போ குத்தி குட்டி குத்துவீங்களா? ஓகே 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 பாருங்க கேஷ். இது பாருங்கள் இது வந்து முட்டை கொட்டு போய் இது ஒரு குத்தை எவ்வளோது? 50 ரூபா வருது. ஒரு வாரம் சாப்பிட திருப்தி இருக்குமா? இப்போ ரொட்டி வந்துருக்கீங்க ரொட்டி என்ன ரேட் வரும்? 12 ரூபாங்களா? ஓகே 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 பார்த்து. வேறு எங்கே மக்கள் ஸ்பெஷல் வேறு? கோதுமை ரொட்டி இருக்குது, சப்பாத்தி இருக்குது. கோதுமை ரொட்டி இருக்கு, சப்பாத்தி சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி எவ்வளோ வரும்? சப்பாத்தி 20 ரூபா. சுட்டி எத்தனை பீஸ்? 2 பீஸ். 2 பீஸ். இடியாப்பம் இருக்குது. இடியாப்பம் இடியாப்பம் இருக்குங்களா? இடிப்பம் 8 ரூபாய். 8 ரூபா. இடிப்பம் டெய்லி கிடைக்குமா இல்லை வேறு மட்டும் தான்? டெய்லி கிடைக்கும். டெய்லி கிடைக்கும். ஒரு செட்டு 8 ரூபா இருக்குங்களா? 8 ரூபா. ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கேஸ் இது பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் ரொட்டி முட்டை மட்டும் கிடையாது, இதே பொம்மை கிடைக்குமா? வேற என்னென்ன இருக்குதா? வேற என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில்? கோதுமை ரொட்டி முட்டைமா. ஓகே
அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு பேரும் குத்திட்டு இருக்காங்க. இதே கூட்ட இங்க உள்ள ஃபங்க்ஷன் நடக்கும், இங்க சஞ்சன் நடக்கும். அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே கல்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் குத்துவாங்க. இடிப்பும் இருக்கு, உண்மையிலேயே வாசம் அண்டுதுங்க, சரியான வாசமா இருக்கு, வேற லெவல் இருக்கு. இங்கே பாருங்க, அங்கேயிருந்து இப்போ ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க பாருங்க. இங்கே இப்போ அடுத்து பாக்கெட் போடுங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பாக்கெட் போட்டு நம்ம சேல் பண்ணுறதுல கேஸ் இந்த பாருங்கள். இந்த பாக்கெட் போடுறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்க. இது தான் பாக்கெட் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா, பாக்கெட் போட்டு லெவர் பண்ணு போட்டு சுற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸ் வந்து 50 ரூபா. இது வெளியில் கொத்து எப்படி, டெய்லியுமா இல்லை வேலைக்கு மட்டும், வீக்லி வேலைக்கிழமை மட்டும், வெள்ளிக்கிழமை மட்டும்? ஓகே ஓகே ஓகே. அதாவது வெள்ளிக்கிழமை ராவ மட்டும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கொத்து ஸ்பெஷல். மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடியே போ ரொட்டி மீதி எல்லாம் வந்து மற்ற நேரத்தில் கிடைக்கும். இந்த கமாலுங்கிறது யார் பேர்? நம்ம அத்தா பேர். அத்தா பேர், அத்தா பேர் ஸ்டார்ட் பண்ணுறது தானே இது. இந்த கடை வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 40 வருஷம் இருக்குது. 40 வருஷம் ஆகுது. அது எப்படி அந்த உங்களோட மந்திரமா, அது தயாராக மந்திரமா? ஏன்னா அந்த ரொட்டியும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் துபாயில் இருந்தேன், நிறைய பேர் இந்த கடையை வந்து வீடியோ எடுக்க சொல்லி எனக்கு வந்து ரொம்ப சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அந்த ரொட்டி சாணம் எப்படி அந்த மாற்றம் டேஸ்ட் மாற்றம் அப்படி இருக்குது? இல்லை, அத்தா செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அத்தா பக்கத்தில் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் நல்லா மாஸ்டர் இருப்பாங்க நம்ம கடையில். நம்ம ஜாமான் வாங்கி கொடுக்குறோம், அவங்க நல்லா இருக்கும் அப்படி செஞ்சு கொடுப்பாங்க. பாதி பேர் ஃபாரின் போயிட்டாங்க, பாதி பேர் இங்கே இருக்காங்க. ஏன்னா வந்து என்கிட்ட ஏகப்பட்ட பேர் உண்மை சொல்லப்போனால் அங்கே விசாரித்தேன், எப்படி இந்த 100 ரூபாய் இருக்குல்ல அங்கேயே விசாரித்தேன், கமல் கடை எங்கே என்ன இது எல்லாம் சொல்கிறது. இந்த ரொட்டி சாணம் இங்கே தட்டிக்கு வேறு எங்கேயும் தட்டிக்க முடியாது, நம்ம பொதுக்கு ரொம்ப ஃபேமஸான கிடையாது. இல்லை, நம்ம ஃபேமஸான கிடையாது. ரொம்ப சூப்பர் சூப்பர் பார்த்து ரொம்ப சூப்பர் எதிர்பார்க்கல. இன்னும் நீங்கள் பேர் மேலே வரணும், நீங்கள் ரொம்ப பேர் வரணும் கண்டிப்பாக. ஸோ அதை கண்டிப்பாக தோசை செய்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எங்கே பிரான்ச் இருக்குது? உங்களுக்கு அத்திக்கடையில் இப்போ திறந்துருக்கோம். அத்திக்கடையில் எந்த ஏரியா? அத்திக்கடையில் பழைய பைஜாமா கடைன்னு சொல்லுவாங்க, ஏர்வேஸ் இறக்கிறதுக்குல, அதில் இறக்கிறதுல போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கடை. இப்போ இந்த டெலிவரி கொடுப்பீங்களா? இங்கே உண்டு. ஃப்ரீ டெலிவரி தான் நம்மள்கிட்ட. ஆமாம், டெலிவரி தான் அதிகம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கமல்நாடு கடையை காமிச்சிருப்போம். கடை இங்கே மட்டும் இல்லையா, அத்திக்கடையிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது தான். அத்திக்கடை உள்ள மக்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அங்கேயே இப்போ குத்து போடுவாங்களா? பார்த்து போடுவோம், இப்போ போடுவோம், குத்து அங்கேயே போடுவாங்க. அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, கோதுமை பரோட்டா, அப்புறம் தான் இடியப்பம் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக அந்த கடையை மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். பொதுக்குடி மக்கள் இங்கே உள்ளவங்க கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். கேஸ் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஹைஜீனிக்காக இருக்குங்க. நான் என்ன உண்மையிலேயே வந்து எடுத்து பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி வச்சுருக்காங்க. நான் உள்ளே பார்த்துட்டு தான் வந்தேன், இப்போ பார்த்தோம். உண்மையிலேயே நீங்கள் நம்பி சாப்பிட்லாங்க. இங்கே பாருங்கள், பாக்கெட் போட்டு இருக்குது, இதில் கொடுத்து ரெடியாகவும் இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்தீங்கன்னா நம்ம கமல கடை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுக்குடி மக்களுக்கு சொல்லவே வேணாம், அவங்களெல்லாம் தெரியும். வெளியூரில் யாரும் பொதுக்குடியில் சார், மற்றபடி அத்திக்கடையிலையோ பூதமுகத்திலையோ ஒரு கூட்டம்ல யாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு டேஸ்ட் ஒருத்தர் இப்போ பார்த்தாலும் பொதுக்கு அங்கே கூட்டம்ன்ற அங்கங்கே சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வெளியே சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் டேஸ்ட் என்ன எதுன்னு தெரியும். உங்களுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக உங்களோட கார்டு கொடுங்க, எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுங்க. நான் கீழே டிஸ்கஷனில் வந்து எங்களோட நம்பரும் பின்ன லொக்கேஷனும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கஷன் தரேன், கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம கடையோட இது இருக்கிற நம்பரு, இந்த நம்பரையும் பின்ன இதோட லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கஷனில் தரேன், வேணுங்கிறோம் கண்டிப்பாக. ஒரு எங்கே நீங்கள் டெலிவரி பண்ணுங்க, எங்கே வேணாலும். அது பொதுக்குடி மட்டும் இல்லை, வெளியூர் பண்ணிங்களாங்கண்ணா? வெளியூர் பண்ணுவீங்க. இப்போ பூதமங்கலம் கூத்தரை கிட்ட பண்ணிங்களா? ஓகே ஓகே. பார்த்து கேஸ் பார்த்தீங்களா, இப்போ வந்து பூதமங்கலம் கிட்டாலும் சரி, அப்புறம் வந்து கூத்தரை கிட்ட டெலிவரி பண்ணுவாங்களா? கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வந்து இந்த மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. என்ன பேச போகிறோம், உங்கள் பேர் பேர்? அஜ்மீர். அஜ்மீரியா? ஓகே, கண்டிப்பாக பர்தரோட பேர் வந்து நீங்கள் வந்து சரி, பர்தரோட நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் பார்த்துக்கிறீங்களா? கேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கொத்து வாங்கிட்டோம். அதாவது இப்போ நான் நிறையா திரண்டாங்க, வேணாம் சும்மா டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டி சாப்பிட்றேன். ஏன்னா வந்து மணி 6:30 ஆகுது, அதுக்குள்ளே சாப்பிட்டா சரிப்பட்டு வராது. அதனால் டேஸ்ட்டு பார்க்கறதுன்னு வாங்கியிருக்கேன். நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு
எப்படி இருக்கு சொல்லுறீங்க? உண்மையிலேயே சரியான சூடாக இருக்குங்க. இப்போ தான் போட்டது, சரியான சூடாக இருக்கு. அதை சாப்பிட்டு பார்ப்பாருங்க. உண்மையிலேயே ஒருத்துங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு நான் ஊரை ஒத்து சாப்பிட்டு ஒத்து சாப்பிட்டு உண்மையிலேயே ரொம்ப வருஷம் ஆச்சு ஊரில். சான்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு உண்மையிலே. அதேமாதிரி இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோம் சாணா ஃபேமஸ்ங்கிறாங்க. அப்போ என்ன அப்படிங்கிறத அதை நம்பரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் நானும் எத்தனையோ ஊரில் புரோட்டா சாப்பிட்ருக்கேன், சாணம் வச்சு சாப்பிட்ருக்கேன், எங்கள் ஊரில் சாப்பிட்ருக்கேன், வெளியே சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க கைஸ், நாராக இருந்தாலும் சரி, நான் வந்து ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ளவங்க பல பேர் இந்த ஊருக்காரங்க பல பேர் சொல்கிறாங்க இந்த பொருள் கடையில் போய் ரொட்டி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தான் அந்த கடையில் ரொட்டியில் இருக்குது நம்ம டேபிள் போட்டு பார்ப்போம். நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட சாணம் டேஸ்ட் இருக்குது வீட்டில் போனோம். ரொட்டியும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ரொட்டியும் சான்ஸ் இல்லைங்க, ரொட்டியும் சூப்பராக இருக்கு. இந்த சின்ன பயிரில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு கடை இருக்கும், சேக்கி கடைனு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பயிர் தாஜி கடை, அது ஏன் டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது உண்மையிலேயே சொல்ல போனால் வேற லெவலுங்க கேஷ். உண்மையிலேயே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, உண்மையிலேயே சாப்பாடு சரியான டேஸ்ட்டுங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்து சாப்பிட்டேன், எப்படி சொல்கிறது வேற லெவலுங்க. உங்களுடைய கண்டிப்பாக அது பதுக்குடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள். கொத்து அது வியாழக்கிழமை கிடைக்குமா? வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6:10 to 6:15 அந்த டேத்துலேயே கொத்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:09 இருக்கும் போல இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? பி பஜாரில் இருக்க அந்த கடை, நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் நம்பரை வந்து டிஸ்கஷன் தரேன், அப்புறம் லொக்கேஷனும் நான் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம், இன்னொரு புது வீடியோ சந்திப்போம். அடுத்து நம்ம வேறு இங்கே பகுதியில் வேறு என்னென்ன எது இருக்குது அப்படிங்கிறது அதையும் நம்ம வீட்டில் தொடர்ந்து காட்டுறேன். வாங்க இந்த கடையை முடிச்சிட்டோம், அடுத்த வேறு வழியே போய் என்னென்ன இருக்குது எது இருக்குது பகுதியில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு, கொஞ்சம் இப்போ இங்கே நம்ம கிளம்புறோம். அடுத்து போய்ட்டு வேறு என்னென்ன எது இருக்குது அப்படிங்கிறது நம்ம போய் பார்ப்போம். வாங்க போங்க, நம்பி பாய் பர்தே பேசுங்க, அப்படியே அடுத்து போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குது எது இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கூட காட்டுற மாதிரி. அதுக்குடி நம்ம ஊர் கூட சுற்றி காட்டல, அது கூட மதுக்குடி சுற்றி காமிச்சாவது. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீச்சாய்க்கு வந்திருக்கோம். வாங்க வீச்சாயில் வந்து இங்கே சாய் குடிச்சு பார்ப்போம். ஆ இந்த இருக்குது, இதுதான் வீச்சாயா? வாங்க இதோ இப்போ தம்பி தான் நமக்கு வந்து கேமராமேன் இருக்கிறாப்புல. வாங்க அப்படியே போவோம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிப் பில்டிங் அப்படிங்கிறத வந்திருக்கோம். இங்கே இது வந்து அண்ணனோட பில்டிங் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீச்சாயின் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம அண்ணன் தான் ஓனரான். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது எது இருக்குங்க அப்படிங்கிறத அண்ணன் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்மளுடைய ஜிப் காம்ப்ளெக்ஸு இது வந்து பொதக்குடியில் வந்து இப்போ புதுசாக திறந்தது, ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு. சாலா ஒன்று ரெண்டு மூணு கடைங்க செட்டப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க, செலவு வந்துடுவாங்க. இந்த ஜிப்காம்ஸில் வந்து ஜிப்காம்ப்ளெக்ஸில் வந்து ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம் நம்பர் தான், ஏடிஎம் ஹிட்டாச்சி ஏடிஎம்மு. ஆமாம், 24 hours ஓப்பன் இருக்குது. அப்புறம் வந்து பீச்சாய் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆமாம், கேஎம்எஸ். ஆமாம், நம்பர் தான் கே. ஆ வாங்க பார்க்கலாம். கேஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இவங்க வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. இவங்க வந்து கொத்துபுதின்னு சொல்லுவோம் நம்ம. அவர் வந்து இதில் வந்து எலக்ட்ரானிக் என்ற எலக்ட்ரிக்கல் வைக்கிற மாதிரி. இன்ஷா அல்லா இவங்க வந்து அல்மா குரூப்பு. இவங்க வந்து அல்மா டெக்ஸ்டைல்ஸ் தான், கார்மெண்ட்ஸு, லேடிஸ் ஐட்டம்ஸு. இவர் தான் ஓனரு மிஸ்டர் காசிமு. இவங்க வந்து 4 கடை 5 கடை இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. 4 கடை இது. ஆமாம், 4 கடை அல்மா வந்து ஃபுல் ஃப்ளக்ஸில் இப்போ இறங்கியிருக்காங்க. இன்ஷா அல்லா அதுவா வச்சுங்க. ஏபி பார்மசி இவங்களும் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பார்மசி, ஏபி பார்மசி அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் சில்ட்ரன்ஸ் ப்ராடக்டாக எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் இன்ஷா அல்லா இது ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட் வீக். இது ஓப்பன் ஆகிடும் ஆகியதெல்லாம் நமக்கு ஒரு வழி இருக்குது. இது லேடிஸ் சக்ஸஸ்க்காண்டி ஒரு வழி. ஆமாம், நோ அதாவது லேடிஸ் வர்றதுக்கு ஒரு அக்சஸ் உங்களுக்கு. ஆமாம், ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காங்க. ஆமாம், இங்கே ஒரு வழி இருக்குது, ரோட்லேருந்து வந்துடலாம், மெயின் ரோட்லேருந்து. ஆமாம், இதுலேயே வந்துக்கலாம், இந்த தெருவிலேருந்து வந்துக்கலாம். இதில் 15 கடை இருக்குது. ஆமாம், எல்லாமே புக் ஆகிட்டு, எல்லாம் ஃபுல்லு.
இந்த ரெண்டு கடை கொஞ்சம் ஹோல்ல இருக்குது. இது வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், இவங்களும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் செட்டப் பண்ணிட்டாங்க. ஆமா, கொஞ்சோண்டு மெட்டீரியல் வர வேண்டியிருக்கு, அதனால ஹோல்ல இருக்குது அவங்களும் சொல்லி. இதுதான் நம்மளுடைய வீச்சாய். ஆமா, நம்மளுடைய வீச்சாய். இங்க வந்து எல்லா வகையான டீ இருக்குது, ஒரு எட்டு வகையான டீ இருக்குது. ஆமா, எட்டு வகையான டீ இருக்குது. அப்புறம் வந்து மொஜிட்டோஸ் அண்டு அதர் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து மில்க் ஷேக்கு, ஃபலூடா, மில்க் ஷேக்கு, ஃபலூடா, பிஸ்ஸா, பர்கரு. ஆமாம், பர்கர் பேஸ். இந்த வரைங்க ஃபலூடா, ஃப்ரைது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, குல்ஃபி ஐஸ்கிரீமு, குல்ஃபி ஐஸ்கிரீமு. இந்த போட்டோட இருக்கும், அந்த போட்டு. ஆமாம், எடுத்து எடுத்து பாருங்க. 70 ரூபாய் இது ஒரு பீஸ். ஆமாம், 70 ரூபாய் போட்டு எடுத்துக்காங்க. 70 ரூபாங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் தான் அது. நம்ம ஒன்றும் இது வந்து 40 ரூபா 45 ரூபா கிஸ்டுக்கு. ஆமாம், ரூபா. ஆமாம், எம்ஆர்பி ப்ரைஸ் தான் அது. இது வந்து டீ கேண்டி உள்ள மில்க், நம்ம விற்கிறது கிடையாது. இது எல்லாமே ஆமாம் விற்கிறது கிடையாது, அதனால இது இப்படி வந்துடுது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு. ஆமாம், அவங்க ஆஃபீஸ் அதுதான். ஆமாம், அவங்க மெயின் ஆஃபீஸு. இது வந்து நம்ம சும்மா ரீச் ஆகிக்காண்டி ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு. ஆமாம், ரீச் ஆகிக்கு அந்த ஏடிஎம்க்கு உள்ள ஆஃபீஸ். இது செல்லா துவாச்சிங்க எல்லாருமே. நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுங்கள், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஆ, ஷோரானுங்க. வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ, அங்கே பாருங்க ஃபில்டர் காஃபி, சுரேமானி, தந்தூரி, அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட்டு. வாங்க, நம்ம என்னென்ன ஏது இருந்து போய் விசாரிப்போம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? பத்தாயிரம் சாய் இருக்குங்க. எல்லாமே பாப்புலர் தான். ஹாட் சாக்லேட் ரெகுலேட்டர் எல்லாமே பாப்புலர் தான். கஸ்டமர் எல்லாமே விரும்பி தான் வராங்க. எல்லாமே விரும்பி தான் வராங்க. முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோ, புதுக்கிராக்கோ, ஸ்ட்ராபெரி எல்லாமே உண்டு. தண்ணி கேட்டே முடிச்சிட்டு தான். முடிச்சிட்டு மக்கள் ரொம்ப ஃபேமஸ். முடிச்சிட்டு ரொம்ப ஃபேமஸ் நம்மளுக்கு. இந்த சாயா 20 மினிட்ஸ் எல்லாமே உண்டு. ஜிஞ்சர் மசாலா. ஓகே ஓகே. கேஷ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பண்ணதோ ஜிஞ்சர் சாய் கொண்டு வராங்க பாருங்க. இதை நம்ம இப்போ குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த பிரதரை கொண்டு வந்து கொடுக்குறப்பல கேஷ், நான் இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைக்கு வேலை செய்யாமல் போயிடுச்சு, அதனால் இந்த வீடியோ மட்டும் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. கேஷ், உண்மையிலேயே சாய் குடித்ததுக்கு வேறு லெவலுங்க. உண்மையிலே சாய் நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த ஜிஞ்சர் போட்டு அந்த ஜிஞ்சரோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாய் கொஞ்சம் காரமாகவும் நல்லா இருந்துச்சு கேஷ். கண்டிப்பாக இந்த வீச்சாய்க்கு வந்தீங்கன்னா, பகுதியில் இந்த வீச்சாய்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சாய் வேறு லெவல் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நான் பொய் சொல்லலை, உண்மையிலேயே சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சாயை பாருங்கள், உண்மையிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக நல்லதாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சாயை விட இந்த ஜிஞ்சர் சாயை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க கேஷ். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சாய் சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த ஜிஞ்சர் சாய் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அல்டிமேட்டுங்க. அதாவது யாருக்கு சளி, அப்புறம் இந்த ஜுரம் எது இருந்தால் கண்டிப்பாக மஸ்ட்டு இந்த ஜிஞ்சர் சாய் வந்து, இந்த இஞ்சி சாய் அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி சூப்பர் பேர். உண்மையிலே சொல்லப்போனா சொன்னால், யாருக்காவது ஜுரம், தலைவலி அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து வீச்சாய் இங்கே வந்து ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட் கிளாஸ் இங்கே ஒருத்தங்க, உண்மையிலே சொல்லப்போனா ஒருத்த சாய் நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கஸ்டமர்லாம் வந்தாங்கடா, அஜ்மல் வியூஸ் சொல்லிட்டு யாரும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் எனக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக சாய் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இந்த அளவு நம்ம கஸ்டமர் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனல் பேர் சொல்லி வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பக்காவாக கவனிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே பிரதர், பார்க்கலாம். ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். கேஷ், இதோட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் கேஷ். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடை காட்டுங்களேன், மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது. இது நம்ம வந்து இந்த ரோட்டு வழியை எப்படியே வந்தால் இதுலேயே போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வழியே நம்ம உள்ளே வந்து இந்த வீச்சாய்க்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, இப்படி நம்ம உள்ளே போய்க்கலாம். நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் அப்படியே போய்க்கலாம் நம்ம. ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இனி ஒரு புது வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.